வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் கோமலா. எங்க இருந்து கால் பண்றீங்க கோமலாமா? தூத்துக்குடி மாவட்டம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? கோமலா, ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், 10/6/1991. ஓகே, பிறந்த நேரம்? நைட் 1 மணிக்கு பிறந்தேன். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இருக்குமா? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடந்துகிட்டு இருக்குமா? சந்திர திசையில கேது புத்தியில நீங்க இருக்கீங்க, கொஞ்சம் மன குழப்பங்கள் இருக்கிறது, வாழ்க்கையில பத்தின பயம் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த கவலை, அந்த கவலைகளை காட்டுதுமா இருக்கு? காரணம் சந்திர திசையிலமா உங்களுக்கு கேது புத்தி நடக்குது. நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கா? அந்த பிள்ளையார் கோயில்ல போய் திங்கக்கிழமைகள்ல பிள்ளையார் கும்பிட்டுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல முறையில மன அமைதி ஏற்படும். உங்களுக்கு வெளிநாடு சென்று வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையுமா 2021 அமைய போகிறது. ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, இதெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியும் நவம்பர் மாதம் நடைபெறுகிற போது பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தம் பெறுக, மகிழ்ச்சி பெறுக என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? உங்களுடைய ஜாதகத்துல அந்த நுட்பம் இருக்கும், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் ஜெயிச்சுக்கலாமா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு ரகசியம் சொல்கிற மாதிரி உங்களுடைய வெற்றியின் ரகசியம் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும். எப்படி இருக்கும்னா, உங்கள் ஜாதகத்திலே எது உச்சக்கிரகம் என்று பாருங்கள். உதாரணமாக சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்திலே மேஷத்திலே உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும், அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். இப்படி எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்திலே உச்சமாக இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய கிழமையிலே அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கல்வியில, வேலை வாய்ப்பில், குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, இன்னும் என்ன விஷயத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதை 100% அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமம் தெரிஞ்சுக்கோங்க. உச்ச கிரகத்திற்கு, அந்த கிரகத்திற்குரிய நாளில், அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறீங்க, இப்போ எங்களுக்கு எது உச்ச கிரகம் தெரியல, ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் பார்க்குற போதே சொல்லிடுவாங்க, இதுதாமா உச்ச கிரகம், இந்த நாளில் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய சூட்சம நேரத்தையும் வகுத்து தருவார்கள். அந்த நேரத்தில் வழிபட்டால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் பெற முடியும். ஜாதகத்தில் உச்ச கிரகத்தை பிடித்தால் வாழ்க்கையில் உச்ச வெற்றியை அடையலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக. ஓகே, அவருடைய பெயர் என்ன? அஜய் விஷ்ணுராஜ். Date of birth? 2004. Okay, பிறந்த நேரம்? Okay, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கன்னி ராசி, அஸ்வம் நட்சத்திரம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? ரொம்ப தேங்க்ஸ் அவர்கிட்ட பேசினதுக்கு. 1 இயர் முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தேன், அவருக்கு என்ன பரிகாரம் செய்து, என்னோட பையன் இப்ப நல்ல மார்க்ல பாஸ் ஆயிட்டேன், 63% மார்க் 10th. ஓ, வாழ்த்துக்களம்மா. இப்ப என்ன கேட்கணும் சார் கிட்ட உங்களுக்கு? வந்து இப்ப ஃபார்மஸ் குரூப் எடுத்திருக்கான், ஃபியூச்சர் என்ன இதா படிக்கலாம், இல்ல என்ன வேலை கிடைக்காதனால, இல்ல வேற குரூப் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு. எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சார்? இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். இதே ஃபார்மஸ் குரூப்ல அவன் எதிர்காலம் நல்லா இருக்குமா, இல்ல வேற குரூப் சேஞ்ச் பண்ணணுமா அப்படி. ஓகே, சிறப்பான எதிர்காலம் இருக்குமா, கவலையே படாதீங்க சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுக்கு பரிகாரம் செய்து. என்னம்மா? என்னோட
போன வருஷம் என்னோட பையன் ரொம்ப மந்தா இருந்தா அவங்க டிப்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணி அவன் நல்ல மார்க்ல பாஸ் ஆயிட்டான் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த நிகழ்ச்சியில் அங்கே சொல்லக்கூடிய குறிப்புகளை நீங்கள் பின்பற்றுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்கள் குழந்தைகள் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் இது ஒரு சின்ன சான்று இந்த நிகழ்ச்சியில் இந்த அம்மா சொல்வது. நேரடியாக ஒவ்வொருவருமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி. அந்த குறிப்புகள் என்னவெல்லாம் சொல்கிறோமோ அதை அப்படியே பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளிமயமாக அமைந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையிலே ரொம்ப மகிழ்ச்சி அது. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கிற போது இவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறார், அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி. ஆகவே இந்த பையனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார், சூரியன் புதனுடைய இணைவு இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய குரூப் சரியான குரூப் தான், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காமர்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு பேப்பர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி கம்ப்யூட்டர் பேப்பர் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் வெளி இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று இவர் சேர்ந்துக்கிடணும். பிகாம் முடித்த பிறகு இவர் எம்பிஏ படிக்கணும். மிகச்சிறந்த ஒரு நிபுணராக, மேலாண்மை நிபுணராக இவர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள அற்புதமான ஜாதகம். ஆகவே எடுத்த கல்வி சரியானது, கம்ப்யூட்டர் பேப்பர் ஒன்று இருக்கிறதா பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று சேர்த்து விடுங்க. பிகாம் முடித்த பிறகு எம்பிஏ சேருங்கள். நல்ல வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சார், எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நாங்கள் ஜோதிடரை போய் பார்த்தாக்க ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் ஜாதகப்படி இந்த கோவில் இந்த சாமி தான் கரெக்டுன்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றாரு. எந்திரம் வெய்யி மந்திரம் சொல்லணும், எக்கச்சக்கமான பரிகாரங்கள் சொல்கிறாங்க சார். இவ்வளோ விதமான பரிகாரங்கள் இருக்குன்னாக்க நாங்கள் எதை சார் ஃபாலோ பண்ணுறது? நாங்கள் எதை ஃபாலோ பண்ணால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினச்சது எங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும், கை கிட்டும்? அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட போனால் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்கிறாங்களே, ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு விதமான பரிகாரங்கள் சொல்கிறாங்களே, நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு குழப்பத்தில் கேட்குறீங்க. சரியான கேள்வி நேயர்களுடைய மனதில் உள்ளதை அப்படியே கேட்குறீங்க. இதற்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கம்மா, உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் பார்க்குறாரு ஒரு வயிற்று வலின்னு போனால் ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறார், அதையும் வயிற்று வலிக்கு இன்னொரு டாக்டரை போய் பார்க்குறோம், அவர் வேறு ஒரு மாத்திரை கொடுக்குறார், இன்னொரு டாக்டரை பார்க்குறோம் வேறு மாத்திரை கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டாக்டர்களுடைய இந்த அணுகுமுறையில் தவறு நம்ம எடுக்க முடியுமா? அந்த மூன்று டாக்டர்களும் இந்த வயிற்று வலிக்கு அவர்கள் பரிந்துரைத்த அந்த மாத்திரையில் பேராசிட்டமால் தான் அடிப்படையாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஜோதிடர்களை நீங்கள் போய் பார்க்குற போது அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லி இருக்கலாம். உதாரணமாக ஒரு செவ்வாய் ராகு சேர்க்கைன்னு சொன்னால் ஒருத்தர் நரசிம்மரை கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இன்னொருவர் வந்து நீங்கள் இதில் வீரபத்திரரை வழிபடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த காம்பினேஷனுக்கு பல தெய்வங்கள் இருக்கும். அந்தந்த ஜோதிடர்கள் நீங்கள் வரக்கூடிய நேரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களையும் அனுசரித்து இந்த தெய்வத்தை வழிபட்டால் இவருக்கு வெற்றி என்று நிர்ணயிக்கிறார்கள். நீங்கள் வீரபத்திரரை வழிபட்டாலும் வெற்றி கிடைக்கும், நீங்கள் நரசிம்மரை வழிபட்டாலும் வெற்றி கிடைக்கும். ஆகவே ஜோதிடர்கள் வெவ்வேறு தெய்வத்தை சொன்னாலும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் அதை சொல்கிறார்கள். ஆகவே அந்த பரிகாரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக பின்பற்றினால் முழுமையாக வெற்றி கிடைக்கும். அதாவது நாம் இறைவனை வழிபடுகிற போது முழு நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்கிற போது வெற்றி அடைகிறது, அதுதான் இதில் உண்மை. சரி, எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிகாரம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னாக்கா வெற்றி அப்படிங்கிறது மூன்று எழுத்துக்காக தான் இல்லைங்களா? எவ்வளவுதான் சில பேர் கோவில் கோவிலாக போனாலும், எவ்வளவு விதமான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணினாலும், எவ்வளவு ஜோதிடர்களை பார்த்தாலும் கூட அவங்களுக்கு அந்த மூன்று எழுத்து வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் சார்? அதாவது பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் என்று யேசுதாஸ் பாடுவார். அதே மாதிரி பொய்யின்றி மெய்யாக நெய் கொண்டு போகணும். மனதிலே ஒரு ஆத்மார்த்தமாக இறைவனை நாம் வந்து வழிபடணும். எந்த ஒரு பரிகாரம் செய்கிற போதும் சிலர் ஜோதிடத்தை பார்க்க வருவாங்கம்மா, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே சொல்லுவாங்க, இன்னொரு தன்னுடைய சகோதரனுக்காக பார்க்க வரலாம், உறவினருக்காக பார்க்க வருவாங்க, இந்த பாருங்க என் பையனுக்கு ஜோதிடத்தெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க, என் வீட்டுக்காரருக்கு நம்பிக்கை கிடையாது, நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன்பாங்க. நான் சொல்லுவேன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடைய ஒருவருக்கு பார்த்தால்தான் நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை அவங்க ஃபாலோ பண்ண முடியும். சார், அவங்க பையனுக்கு வேணா நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அந்த தாய்க்கு அந்த அம்மாக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவங்களுடைய மனம் குளிரணும் இல்லைங்களா? ஆமாங்கம்மா, அம்மாவுடைய மனம் குளிர்வது மட்டுமல்ல, அந்த காரியம் நடக்கணுமே. எந்த ஆத்மா பாவம் செய்ததோ அந்த ஆத்மா பாவம் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் காரியம் நடக்கும். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அடா நான் கவிஞன் இல்லைங்களா? அது கல்லு தான், ஆனால் நீங்கள் அதை நம்பிக்கை வைத்து தெய்வமாக நினைக்கிறீர்கள், காரியம் வெற்றியடைகிறது. இது கல் தானே, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கல்லை நான் வழிபடுவதான் விட்டு விட்டால் உங்களுக்கு அதில் காரியம் நடக்காது. ஆக மனதுடைய ஆழ்மன நம்பிக்கைகள் தான் இங்கே வேலை செய்கின்றன. அதனால
நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் வராங்க வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் சாமி நம்பிக்கையில் பார்க்காதீங்க, எதுக்கு பார்க்க வரணும் இல்லைங்களா? அதனால பொதுவாகவே கட்டிக்கலாம், வெற்றியை பெற வேண்டுமானால் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிற போறோம், அது ஜோதிடம் மட்டும்தான் என்பது இல்லை, எந்த துறையிலே நீங்கள் இருந்தாலும் ஆழ் மனதிலே முழுமையான நம்பிக்கையோடு என்னுடைய இந்த காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் முழுமையான வெற்றி தேடி வரப்போகிறது. நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சசிகலா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மாங்காடுல இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நட்சத்திரம் தெரியுங்களா? இன்னைக்குறக்காக ஓகே, சிறப்பா இருக்கும் அம்மா, கவலையே படாதீங்க. சார் இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சரிங்களா? புனர்பூச நட்சத்திரத்துல மிதுன ராசியிலே பிறந்திருக்கிறார், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிந்தால்தான் எந்த கோயில போய் அர்ச்சனை செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய கோத்திரம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, இதை சொல்லி அர்ச்சனை செய்யணும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய தொழிலில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்திலே சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தான் உத்தியோகக்காரகன் பேர். அவர் பாதிக்கப்படுகிற போது இப்படி ஒரு சூழல், அவருடைய வேலையில் பாதிப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே ஓனருக்கும் இவங்களுக்கும் இடையில பிரச்சனை, இப்படியெல்லாம் ஏற்படுவது ஒரு இயற்கை. ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட்டு வர சொல்லுங்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவர் வீட்டிலேயே காகத்திற்கு உணவு வைத்து வர சொல்லுங்கள், நல்லெண்ணெய் இழைத்து குளித்து வர சொல்லுங்கள். இவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்மா. தொடர்ச்சியாக இவர் செய்யக்கூடிய வழிபாடுகள் உன்னதமான நிலைக்கு அவரை கொண்டு வரும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், வெற்றி உங்களை தேடி வாராதா என்ன? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். கர்ஜனை போன்ற வாழ்க்கைக்கு அர்ச்சனை செய்யணும் சொன்னீங்க சார். ஆனால் இப்போ அர்ச்சனை பண்ணும்போது எங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னாக்க என்ன சார் பண்ணலாம்? பொதுவாக ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வது தான் நல்லது. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க, எங்களுக்கு பேர் தெரியலையே, அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் தெரியலையே, எப்படி நம்மளை மதிப்பார்கள், நம் காரியம் எப்படி நடக்கும்? எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் நம்மளுடைய பெயர், நம்மளுடைய நட்சத்திரம், நம்ம மூதாதையருடைய கோத்திரம், இதை தெரிந்து கொள்வது அவசியம். நான் எனக்கு தெரியாது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃப்ளூக்கில் ஜெயிக்கிற வாழ்க்கையாக இருக்குமே தவிர அதை முறைப்படியான விஷயம் இல்லை. ஆகவே எனக்கு தெரியாது என்று பெருமைப்படுவதை விட தெரிந்து கொள்வது தான் உண்மையானது, வெற்றியை தரும். ஆனாலும் தெரியவில்லையே என்ன செய்வது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு வழி சொல்கிறேன். கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுகிற போது இறைவனுடைய நாமத்திற்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். அந்த பரமாத்மாவிற்கு ஒன்று கிடைத்தால் ஜீவாத்மாவிற்கு தானாக கிடைக்கப் போகிறது. ஆகவே இறைவனுடைய பெயரில் நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சார், சில பேர் வந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில போராடினாலும் கூட, நம்பிக்கையோடு நீச்சல் போட்டாலும் கூட கரை சேர முடியலையே சார், அவங்க நினைத்தது பலிக்க மாட்டேங்குது. ஜாதகத்துல வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்னு கூட ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாகமா, இந்த ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்னு இருக்கு. அதாவது ஒரு ஜோதிடரை நீங்கள் பார்க்க போகிற போதே அவர் முதல்ல பார்ப்பது உங்களுடைய ஜாதகத்தின் வலிமை என்ன அப்படின்னு தான் பாக்குறாங்க. வரக்கூடியவங்க காரியமெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க, அவங்க காரியம் ஜெயிச்சிருங்க, இந்தாங்கன்னு ஒரு பரிகாரத்தை எழுதி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு ஜோதிடர் நீங்கள் போகிற போதெல்லாம் உங்களுக்கெல்லாம் காரியத்தை நடத்தி வச்சிடறேன்னு சொன்னால் அது தவறாக சொல்கிறார்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் இந்த காரியம் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதா, இது அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஜாதகமா இல்லாத ஜாதகமா என்று கண்டறிய முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, முதல் அடிப்படையான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி. நீங்கள் சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னால் அந்த லக்னாதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஜாதகத்திலே ஆறாவது இடத்திலே, எட்டாவது இடத்திலே, பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் தான் அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடாது. இது ஒரு விதி. இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா, இரண்டிற்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாக இருக்கக்கூடாது. இப்போ ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறார், சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார், இப்படி கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் அந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சின்ன குழந்தை வீட்டில் நீங்கள் வந்து அந்த குழந்தையை வந்து கோபத்தில் இருக்கிறது, மூஞ்சியை திருப்பிக் கொள்கிறது, அதை சமாதானப்படுத்துவது கடினம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கிரகங்கள் முகத்தை திருப்பி கொண்டிருக்கும், அது பேர் வக்கரம் என்று சொல்கிறோம்.
ஆகவே இந்த வக்கர நிலையில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிற போது நம்ம வாழ்க்கையில் உயர்வடைய முடியல. எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், பணச்செழிப்பு இல்லாமல் போகிறதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தின் அதிபதி ஒரு ஜாதகத்தில், அது 6, 8, 12 மறைந்தால் பணப்புழக்கத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படும். வாழ்க்கையில் தன பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எவ்வளவோ கடுமையாக உழைப்பாங்க, இவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போவாங்க, இவங்களுக்கு மட்டும் பொருளாதார நிலையிலே ஒரு உயர்வு வராது. காரணம் அந்த தனஸ்தானாதிபதி 6, 8, 12 அமர்ந்திருப்பார். அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் என்று அர்த்தம். கோமா இருக்கக்கூடிய குழந்தையின் முகத்தை திருப்பறோம்னாக்கா சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்து அப்படியே லைட்டா திரும்பி பார்க்கும் சார். கோச்சிட்டு இருக்கிற கிரகத்தை நாங்க எப்படி சார் எங்க பக்கம் திருப்பறது? அதாவது ஞான சம்பந்தர் அழகான ஒரு பாடலை பாடினார், கோளறு பதிகம் என்று பெயர். ஆகவே இப்பவும் கூட கேட்டீங்கன்னா மதுரை பக்கத்துல வார்த்தைகளை சொல்லுகிற போதே தம்பி கோளாரா போயிட்டு கோளாரா வந்திருப்பா அப்படிம்பாங்க. அதாவது ஒழுங்காக போயிட்டு முறையாக சென்று முறையாக திரும்பு என்பதற்கு மதுரை மக்கள் அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை கோளாரா போயிட்டு கோளாரா வந்திருப்பாங்க. அதாவது கிரகங்களின்படி உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது, அதுதான் கோள். கோளாறு, கோள்களின் பாதையிலே நீ நடந்து செல், இறைவன் காட்டிய பாதையிலே நடந்து செல், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதுல என்ன ஒரு சூட்சமம்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் அகல்வதை பார்க்கலாம். ஆகவேதான் நம்ம எந்த நிகழ்ச்சியிலுமே குலதெய்வ வழிபாட்டை சொல்லிக்கொண்டே வருகிறோம். நாம் குலதெய்வத்தை வழிபடுகிற போது நம்முடைய வழிபாடு மட்டுமில்லாமல் அந்த குலதெய்வத்தின் முன்பாக நம்முடைய தாய் தந்தை வழிபட்டிருப்பார்கள், நம்முடைய தாத்தா பாட்டி வழிபட்டிருப்பார்கள். ஆகவே நம்முடைய எண்ணங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வலிமை, அந்த வலிமை நமக்கு வெற்றியை தெளித்திருக்கிறது. ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்தால் நீங்கள் சொன்னபடி முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரகங்களை நாம் நேர் செய்யலாம், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காணலாம். அற்புதமா சொன்னீங்க சார். அதிர்ஷ்டம் இருந்தா குலதெய்வ வழிபாடு தேவை அப்படின்னீங்க. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாதே சார், அவங்க என்ன பண்ணலாம்? குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஜோதிடரை அணுகி, எங்களுடைய ஊர் இது, எங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது, குலதெய்வம் எது என்று கேட்டால் பார்த்து சொல்வார்கள். பிரசனத்திலே அதற்குரிய வழிபாடு முறை எல்லாமே இருக்கிறது, அழகாக பார்த்து சொல்ல முடியும். அப்படி தெரியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் தென் தமிழ்நாட்டிலே பழக்கமாக இருக்கிறது. குலதெய்வம் தெரியலைனா முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். வட தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டு. ஆகவே நார்த்தில் தமிழகத்திலே, வட தமிழகத்திலே குலதெய்வம் தெரியாதவர்கள் காஞ்சி காமாட்சியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டால் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், பாண்டிச்சேரில சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/10/90. ஓகே, பிறந்த நேரம்? காலையில 10:30 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசிங்களா? ஆமா மேடம். ஓகே சார், என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? வீடு எப்ப கட்டுவாங்க அப்படி கேக்குறோம் மேடம். ஓகே சார், இப்ப அதனை கணித்து சொல்வாரையா கேக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கீங்க, மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க, சரிங்களா? வாழ்க்கையில வந்து திட்டமிட்டு இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறீங்க. சில நேரம் நல்லா இருக்கீங்க, சில நேரம் மூட விட்டாகுது, அப்படித்தானே உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோபம் வந்துடும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு இயற்கை, சீண்டி பாத்திரக்கூடாது இந்த நட்சத்திரத்துக்காரங்களை, சீண்டிட்டா பாம்பு மாதிரி கொட்டி விடுவார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு களத்திர தோஷம் இருக்கியா? நீங்கள் வீடு கட்டுறதை பற்றி மட்டும்தான் கேட்டீங்க. களத்திர தோஷம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம்னா, எப்பொழுதுமே மகாலட்சுமியை வழிபட்டு வாருங்கள், செல்வ செழிப்பு வரும், இல்லறத்தில் மகிழ்ச்சி வரும். இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் கூட பலருக்கு பிற்காலத்தில் பிரச்சனை கொடுத்துரும், சரிங்களா? வீடு கட்டக்கூடிய யோகம் பற்றி கேட்டீங்க, அந்த யோகம் இப்பொழுதே உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று 3 செவ்வாய்க்கிழமைகள் முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தியாக போகிறது. அழகான வீட்டில் குடியிருப்பதற்கு இறைவன் கருணை புரிவான். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே சார், வீடு கட்டுறதுக்கு கூட மனமும் பணமும் இருந்தா பத்தாதா சார்? ஜாதகத்துல யோகம் இருக்கான்னு பாக்கணுமா சார்? ஆமா, அதாவது பலர் பாத்தீங்கன்னா வீடு கட்டிடுவாங்க, கட்டின பிறகு அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது,
ஒரு மன நிம்மதி குறைந்து கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று இயற்கை நமக்கு ஜாதகம் சொல்கிறதோ அதற்கு மாறுபட்ட நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்கிற போது நமக்கு ஒரு பாதிப்பு வருகிறது. நமக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதல்ல முக்கியம், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் முக்கியம். பாதிக்கப்படக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வீடு கட்டினால் நம் வாழ்க்கை மெருகேறும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் வீடு கட்டணும். இதே மாதிரிதான் திருமணத்தில், திருமணத்திற்குரிய காலத்தை ஏன் ஜோதிடத்தை கேட்கணும்னு சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே திருமணம் செய்தால் வாழ்க்கையை வெற்றியடையும். நீங்கள் இஷ்டப்பட்ட நேரத்திலாம் திருமணம் செய்கிற போது அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளின் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தெரிந்து செய்வது நல்லது. அற்புதமான விளக்கம் சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனை விரும்பக்கூடியவர்கள், சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன் அனுமதி பற்றி எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.